சென்னை ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளுவர்கோட்டம் பகுதியில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். ஆயிரம்விளக்கு தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். சென்னை ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளுவர்கோட்டம் பகுதியில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை முழுக்க இருக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது ஆயிரம்விளக்கு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அதே போல நிவாரணப் பொருட்களையும் தற்போது வழங்கி வருகிறார்கள். நேற்றைய தினம் தென்சென்னைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் உதயநிதி இன்றைய தினம் மத்திய சென்னைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதிக இளைஞர் நீர்த்தாரணம் நிறைய நலத்துப்பகுதிகளில் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் உடனடியாக வழங்க ஏற்கனவே உதயநிதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். தற்போது அவரே நேரடியாக வந்து பொதுமக்களை சென்று தற்போது உதவிகளை செய்து வைக்கிறார். குறிப்பாக திமுக சார்பில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைமை அறிவுறுத்தியதையும் தற்போது சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இன்று காலை முதலே அமைச்சர் உதவியவர்கள் நேரடியாக சென்று மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது ஆயிரம்விளக்கு பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை தற்போது வழங்கி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.